அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் 2022 சுற்றுப்பட்டிகளுக்காக நடைபெறவுள்ள ஏலத்திலே கலந்து கொள்ளப் போகும் இந்திய மற்றும் வெளிநாட்டு வீரர்களுடைய விவரங்கள் தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. இதற்கமைய பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்திய வீரர்களாக மொத்தம் இதுவரை 896 வீரர்களும், அதேபோன்று வெளிநாட்டு வீரர்கள் முறையே 318 வீரர்களும் இம்முறை நடைபெறுகின்ற ஏலத்திலே பங்கு கொள்வதற்காக தங்களுடைய பதிவினை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறு மிக முக்கியமான பல வீரர்கள் இந்த பதிவினை மேற்கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்தில் சர்வதேச அரங்கிலே மிக முக்கியமாக காணப்படுகின்ற 4 வெளிநாட்டு வீரர்கள் தங்களுடைய பதிவினை மேற்கொள்ளாமல் இந்த ஐபிஎல் 2022 சுற்றுப்போட்டிகளிலிருந்து அவர்கள் விலகி இருக்கின்றார்கள். அவர்கள் ஜார் ஜார் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பென் ஸ்ட்ரோக், ஜோப்ரா ஆச்சர், ஜோய் ரூட் மற்றும் மிச்சர் ஸ்ட்ராக் ஆகிய 4 வீரர்களுமே இவ்வாறு புறக்கணித்திருக்கின்றார்கள். இது ஏன் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஜோப்ரா ஆச்சர் அவர்களுடைய உடல்நிலைமையானது இன்று வரை சரிவராத ஒரு சூழ்நிலையில் அவர் முழுமையாக இந்த சுற்றுப்போட்டியிலிருந்து விலகியிருக்கின்றார். அதேபோன்று ஜோய் ரூட் அவர்களும் தன்னுடைய பெட்டிங்கில் மற்றும் அந்த அணியினுடைய எதிர்கால செயற்பாடுகளிலே அவர் ஒரு கண்காணிப்பில் இருக்க வேண்டிய ஒரு தேவை காரணமாக அவரும் விலகியிருக்கின்றார். அதேபோன்று பென் ஸ்ட்ரோக் அவர்களும் தன்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாக இம்முறை இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டியிலிருந்து முழுமையாக விலகி இருக்கின்றார். அதே போன்று மிச்சர் ஸ்ட்ராக் அவர்களை எடுத்து பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர் கட்டாயம் இந்த ஐபிஎல் சுற்றுப்போட்டிகளில் பங்கு கொள்வார் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இருப்பினும் இம்முறை அவர் விலகி இருப்பது அவருடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் காரணமாகவும், அதே போன்று எதிர்காலத்திலே தன்னுடைய இருப்பிலே ஆஸ்திரேலிய அணியிலே அவர் உறுதிப்படுத்துவதற்காகவும் என்பது தொடர்பான தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. இதன் அடிப்படையில் என்னுடைய கருத்துக்கள் ஏதாவது மாற்று கருத்துக்கள் காணப்படுமா கமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள். மற்றபடி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.